வணக்கம் நேயர்களே, இன்றும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்று 2020 நவம்பர் மாதம் 27 வெள்ளிக்கிழமை மலர்ந்திருக்கும் இந்த புத்தம் புதிய நாள் உங்கள் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் இனிதே நிறைவேற்றும் நன்னாளாக அமையட்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். முதலில் வீரகேசரி பத்திரிகை. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. கடந்த காலத்தை மறந்துவிட்டு தமிழர்கள் எம்முடன் ஒன்றிணையுங்கள், அமைச்சர் சமல் ராஜபக்ஷ அழைப்பு என்று அந்த தகவல் முன்னோக்கி செல்கின்றது. நாட்டில் ஒரு இனத்திற்கு மாத்திரம் முன்னுரிமை கொடுக்கவில்லை, தமிழ் மக்களும் எமது மக்களே, அவர்களுக்கான சகல உதவிகளையும் பெற்றுக் கொடுக்கவே நினைக்கின்றோம். கடந்த காலத்தை மறந்துவிட்டு தமிழர்கள் எம்முடன் ஒன்றிணையுங்கள் என அமைச்சர் சமல் ராஜபக்ஷ சபையில் தெரிவித்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை கமத்தொழில், நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களுக்கான நிதி ஒதுக்கீடு மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். எனவே கசப்பான சம்பவங்களை மறந்துவிட்டு ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்று தமிழ் மக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். அந்த தகவல் ஒரு முக்கிய தகவலாக வீரகேசரி பத்திரிகை பிரசுரித்திருக்கின்றது. 4 மாவட்டங்களில் 18 போலீஸ் பிரிவுகளும் 14 கிராம சேவகர் பிரிவுகளும் தனிமைப்படுத்தலில். கல்முனையில் பாடசாலைகள் மூடல், நேற்று 342 தொற்றாளர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் மேல் மாகாணம் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் தவிர ஏனைய பிரதேசங்களில் 3 தவணைக்கான கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் கண்டி மாவட்டத்தில் புதன்கிழமை 45 பாடசாலைகள் மூடப்பட்டதைத் தொடர்ந்து இன்று முதல் ஒரு வார காலத்திற்கு கல்முனை கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படும் ஒரு தகவல் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல மற்றொரு தகவலை பார்ப்போமேயானால், எந்தவித திட்டமிடலும் இல்லாமல் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன, எதிர்க்கட்சித் தலைவர் சபையில் எடுத்துரைப்பு என்று குறிப்பிடப்படுகின்றது. மேல் மாகாணம் தவிர்ந்த ஏனைய பிரதேசங்களில் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதும் எவ்வித திட்டமிடல்களும் இல்லை, அதனால் பாடசாலைகளுக்கான மாணவர்களின் வருகையும் வீழ்ச்சியடைந்திருக்கின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அந்த தகவல் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்றத்தில் நேற்று விசேட கூட்டொன்றையும் முன்வைத்து பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதால் தற்போது எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அதே தருணம் அனுஷ்டிப்பை தடுக்க திருமலையில் இராணுவம் போலீசார் குவிப்பு என்று மற்றொரு தகவல். தமிழ் மக்கள் குடியிருக்கும் முக்கிய பிரதேசங்கள் ஆலய முன்றல்களிலும் பாதுகாப்பு தீவிரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வடகிழக்கு பிரதேசங்களில் மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் திருகோணமலை நகரம் மற்றும் தமிழ் மக்கள் குடியிருக்கும் கிராமங்களை குறிவைத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் மாவீரர் தினத்தை அனுஷ்டிப்பதற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் திருகோணமலை பிராந்தியத்தில் விதிக்கப்படாத காரணத்தினால் சம்பூர் மற்றும் பிரதேசங்களில் மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு சென்று உறவினர்களுக்கும் பொதுமக்களும் சுதந்திரமாக அஞ்சலி செலுத்தினர். எனினும் இவ்வருடம் அதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது என்று இன்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது வீரகேசரி பத்திரிகையில். அதே போல மற்றொரு தகவலை பார்ப்போமேயானால், இன்றைய வீரகேசரியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பட்டியலை பார்வையிடலாம், அலுவலகம் அறிவிப்பு என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் அதற்கு கிடைத்த முறைப்பாடுகள் மற்றும் தகவல்களின் அடிப்படையில் காணாமல் போன ஆட்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பட்டியல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. இப்பட்டியலில் கொழும்பில் உள்ள காணாமல் ஆக்கப்பட்டோர், காணாமல் போனோர் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்கும் அலுவலகத்தில் யாழ்ப்பாணம், மன்னார் மற்றும் மாத்தறையில் உள்ள அதன் பிராந்திய அலுவலகங்களிலும் பார்வையிட முடியும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முக்கிய செய்திகள். அதனைத் தொடர்ந்து இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையை பார்ப்போம். தமிழ் மிரர் பத்திரிகையின் முக்கிய பிரதான செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. கொரோனாவின் இரண்டாம் அலை கிழக்குக்கு தாவியது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. முடக்கப்பட்டது அக்கறை பற்று, மீன் சந்தையில் 10 பேருக்கு கொரோனா, கல்முனை பாடசாலைகளுக்கு பூட்டு, PCR பரிசோதனைகள் துரிதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அம்பாறை அக்கறை பற்று பிரதேசத்தில் 10 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. அதனை அடுத்து அக்கறை பற்று சுகாதார வைத்தியர் அதிகாரிகள் பிரிவு நேற்று முதல் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசமாக பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது என கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் ஏ
லதாகரன் தெரிவித்துள்ளார் என்று இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல மற்றொரு தகவலை பார்ப்போம். வெள்ளவத்தையில் 23 பேருக்கு கொரோனா என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளான நிலையில் நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்ட 502 தொற்றாளர்களுள் 262 பேர் கொழும்பு மாநகர சபைக்கு உட்படுத்தப்பட்ட பிரதேசத்திலிருந்து அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என கொரோனா பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதே போல வெள்ளவத்த பகுதியில் இவ்வாறு 23 பேருக்கு கொரோனா என்று இனம் காணப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல மற்றொரு தகவலை பார்ப்போமேயானால், பரீட்சையா இல்லையா 10 நாட்களில் தீர்மானம் என்று இவ்வாறு கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்திருக்கின்றார். 2020 கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை 2021 ஜனவரியில் குறித்தெடுக்கப்பட்ட நாட்களில் நடத்துவதா இல்லையா என்பது குறித்து இன்னும் 10 நாட்களில் தீர்மானிக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதே போல மற்றொரு தகவலை பார்ப்போமேயானால், 28 நாட்களில் அதிரடி மாற்றம் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக சரத் நியமனம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 20வது திருத்தச் சட்டத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரங்களின் பிரகாரம் 29 நாட்களுக்குள் அமைச்சரவையில் அதிரடி மாற்றம் செய்யப்படும். மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி இராஜாங்க அமைச்சர் சரத் வீரசேகர பொது பாதுகாப்பு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இதேவேளை நீர்ப்பாசன அமைச்சரும் இராஜாங்க அமைச்சரும் மற்றும் உள்ளக பாதுகாப்பு உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ இராஜாங்க அமைச்சராக சமல் ராஜபக்ஷ பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் என்ற ஒரு தகவலும் இவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. தமிழர் தாயகமெங்கும் இன்று வீடுகளில் இருந்தவாறே அஞ்சலி என்ற ஒரு தகவல் இவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கட்சிகள் கூட்டாக கோரிக்கை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எத்தனை தடைகளையும் அரசு விதித்தாலும் தமிழ் மக்களின் அஞ்சலி உரிமையை தடுக்க முடியாது எனவும், மக்கள் தமது இல்லங்களில் இருந்தவாறே இன்றைய தினம் மாலை 6-5 மணிக்கு மாவீரர் நினைவு கூறுமாறு தமிழ் தேசிய கட்டமைப்புகள் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளன என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 2020 மாவீரர் நினைவஞ்சலி தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு 8 தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் நேற்றைய தினம் வடக்கு மாகாண சபையில் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானத்தின் யாழ்ப்பாணத்தில் உள்ள அலுவலகத்தில் ஒன்று கூடியிருந்தது. அதன்போது இவ்வாறு அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார்கள். எவ்வாறான தடைகள் வந்தாலும் தத்தமது வீடுகளில் இருந்தே அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல மற்றொரு தகவலை பார்ப்போமேயானால், பிரபாகரன் இல்லாததால் தமிழர் நிலங்கள் பறிக்கப்படுகின்றன, பாராளுமன்றத்தில் சார்ல்ஸ் எம்பி கவலை என்று ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. எமது இனத்தை எமது மண்ணை பாதுகாப்பதற்காகவே பிரபாகரன் போராட்டத்தை ஆரம்பித்தார், நிலங்களையும் பாதுகாத்தார். ஆனால் அவர் இன்றில்லாத நிலையில் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் தமிழ் மக்களின் நிலங்கள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட எம்பி சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார் என்ற ஒரு தகவல் இவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே போல மற்றொரு தகவலை பார்ப்போம். கொரோனாவுக்கு 28 நாட்களில் முடிவு என்று மற்றொரு தகவல். ஆனால் மக்கள் ஒத்துழைப்பு தேவை, போலீஸ் பேச்சாளர் தெரிவிப்பு என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு சுகாதாரத்துறையினர் முழு அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்ற போதும் பொதுமக்கள் தங்களின் முழு ஒத்துழைப்பையும் வழங்கினால் 28 நாட்களில் இந்த கொரோனா தொற்றை முற்றாக கட்டுப்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கும் ஒரு தகவல் போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்திருக்கும் தகவல் இவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே போல மற்றொரு தகவலை பார்ப்போமேயானால், பொது பாதுகாப்பு சரத் வீரசேகரவிடம் அரச பாதுகாப்பு சமல் ராஜபக்சவிடம் புதிதாக பதவி பிரமாணம் என்று நேற்றைய தினம் அமைச்சர் சமல் ராஜபக்ஷ அதே போல அமைச்சர் சரத் வீரசேகர ஆகியோருக்கு மேலும் 2 அமைச்சர் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருந்தன. அவை தொடர்பான விவரங்கள் இவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து இன்று வெளியாகியிருக்கும் தினகரனை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையின் முக்கிய பிரதான தலைப்புச் செய்தி, மாவீரர் தினம் தொடர்பாக ஸ்ரீதரன் எம்பியின் உரை, ஆளும் தரப்பு எதிரணி சபையில் கடும் ஆட்சேபனை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்றத்தில் நேற்று கூச்சல் குழப்பம் உரையை நீக்கவும் கோரிக்கை என்று இவ்வாறு தினகரன் பத்திரிகை தனது பிரதான செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றது. அதே போல மற்றொரு தகவலை பார்ப்போமேயானால், பிசிஆர் பரிசோதனைகளுக்கு மறுப்பு தெரிவித்தால் சட்ட நடவடிக்கை, பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன என்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தனிமைப்படுத்தப்பட்ட
பெற்றுள்ள இடங்களில் உள்ள எவரும் பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்த மறுத்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசாங்கம் எச்சரித்துள்ளது. பிரதி போலீஸ் மா அதிபரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான அஜித் ரோஹன தெரிவித்திருக்கும் அந்த தகவலை தொடர்ந்து மற்றொரு தகவலை பார்ப்போமேயானால், கொரோனா தொற்றாளர்கள் 31 பேர் கண்டுபிடிப்பு, அக்கறை பற்றில் உடனடியாக ஊரடங்கு உத்தரவு, கல்முனை வலயத்தில் 252 பாடசாலைகள் பூட்டு கடும் கண்காணிப்பின் கீழ் நகரம் என்று இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த தகவலை தொடர்ந்து அடுத்து நாம் இன்று வெளியாகியிருக்கும் வானிலை அறிக்கை தொடர்பான தகவல்களை பார்ப்போம். இன்றைய வானிலை அறிக்கை தொடர்பான தகவல்களை எமக்கு வழங்குகின்றார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிடின் அவர்கள். உவ மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சப்ரகமுக மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இலேசான மழை பெய்யக்கூடும். பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன் துறை தொடக்கம் திருகோணமலை மட்டக்களப்பு ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். அது இன்றைய வானிலை தொடர்பான தகவல்கள். அந்த தகவல்களை எமக்கு வழங்கியிருந்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிடீன் அவர்கள். இத்துடன் எமது பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியை நிறைவுபடுத்திக் கொள்கின்றோம். மீண்டும் நாளையும் புதிய தகவல்களுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.